என்ன ஒடிகன்னு சொன்னவன் எங்கடா அந்த பூச்சி? அண்ணே, இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்தா பயத்துல வயித்த கலக்கர் ஓடிட்டான். எங்கள் தலைவர், எங்கள் தலைவர், எங்கள் தலைவர், எங்கள் தலைவர். ஐயா ஐயா, வணக்கம் வணக்கம். குமரே குமரே ஐயா, குறைய என்ன எல்லாம் கூட்டமா வந்திருக்கீங்க? ஐயா ஐயா, நீயே நெஞ்ச தொட்டுட்டியே பூச்சி இல்லாத குறைய புல்ல பண்ணிட்டியே. ஐயா, நாங்கெல்லாம் பாவப்பட்ட ஜென்மம் ஐயா. நாங்கெல்லாம் அண்ணாடும் காச்சிங்க. திடீர்னு காலி பண்ண சொன்னா நாங்கெல்லாம் எங்க ஐயா போறது? உங்களுக்கு எல்லாம் இப்ப ஒரு உண்மையை சொல்ல போறேன். வஸ்தாது மூக்கைய தேவரும் நானும் பாலிய சிநேகிதர்கள். விதிவசமா அவரோட பிள்ளைங்க தான் என் உயிரை காப்பாத்துறாங்க. அதனால பணத்தை கொடுத்த, வீடு கட்டுத்தரேன்னு சொன்ன, மறுத்துட்டாங்க. அது என் மனசை உறுத்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த நன்றியை சொல்ல ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க குடியிருக்கீங்களே, அந்த இடத்தையெல்லாம் உங்களுக்கே சொந்தமாக்கிட்டேன்னா இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க இஷ்டப்படியே நீங்க குடியிருக்கிற இடத்தையெல்லாம் உங்களுக்கே சொந்தமாக்கிடுவேன். நமக்கெல்லாம் இதய தெய்வமா இருக்கிற பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவங்க தனக்கு சொந்தமான 32 கிராமத்தை ஜாதி மத பேதம் இல்லாம எல்லாருக்கும் இனாமா கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம ராமலிங்க ஐயா அவங்க தனக்கு சொந்தமான வள்ளலார் குடியிருப்ப நம்ம எல்லாருக்கும் சொந்தமா கொடுத்துட்டாங்க. ஐயா நீங்க நல்லா இருக்கணும். ஐயா நீங்க பல்லாண்டு நல்லா வாழணும். ஐயா தலைவர், தலைவர் ராமலிங்க ஐயா. யார் தலைவர்? ஐயா ராமலிங்க ஐயா தான். இவரா கொடுத்து வச்சது ஏராளம், ஏழை வீட்டுக்கு இவங்க தந்தது தாராளம். கரிஞ்சி வந்தது காலம், அத காத்து நின்னட வேணும். நிறைஞ்சி வழியும் மேகம், அது கருள மழைய தூவும். வந்தது இப்ப ஒரு தந்தது நல்லதொரு காலம், வந்தது இப்ப ஒரு தந்தது நல்லதொரு உருமன் உருமுதடி உருமி மேளம் தானே, அருமைய வழி அனுப்பும் ஐயா காலம் தானே. கண்ணா
பசும்பொன் முத்துராமலிங்கமடி. வந்த கரங்கள் இருக்கு தவிச்ச தவிப்ப தடுத்து நிறுத்தி மனசு வச்சிக நீங்க இப்ப மகிழ்ச்சி கண்டது நாங்க தான தந்தன போட்டு இது ஏழ சனங்க பாட்டு சாமிக்கு போடுங்க சந்ததி வாழும் சாமிக்கு போடுங்க சந்ததி வாழும் மனசு வளர்ந்த சாமி இது நீங்க கொடுத்த பூமி உருமுன்னு உருமுதடி உருமி மேளந்தானே அருமைய வழி அறுப்பும் ஐயா காலந்தானே தங்க கையால் அளந்த சாமி உன்னை கண்டா வணங்கும் பூமி தங்க கையால் அளந்த சாமி உன்னை கண்டா வணங்கும் பூமி ராஸ்கல், நீ கொடுக்கிற பணம் என் பாட்டை கேட்கறதுக்கும் ஆட்டத்தை பாக்கிறதுக்கும் தான், தொட்டு பாக்கிறதுக்கு இல்ல. மைண்ட் இட். வெரி குட். மச்சி என்ன சொன்னா, நாம துட்டு குடுக்கறது அவன் ஆட்டத்தை பாக்குறதுக்கும் பாட்டை கேக்குறதுக்கு. மாமா இப்ப பாக்குறியா, துட்டு குடுக்காமலேயே நான் தொட்டு காட்டுறேன். சார் சார் கொஞ்சம் இருங்க சார். பாவம் வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க, நாம தான் கௌரவப்படுத்தணும். அதை விட்டு கேவலப்படுத்தீங்களே சார். சார் பிளீஸ் சார் போங்க சார் போங்க. போட்டா சார் பிளீஸ் சார் போங்க சார். ஃபைட் பண்ணுமா? கொஞ்சம் இருங்க சார் ஒன் மினிட். ஆமா நீங்க டான்ஸ் ஆடினீங்க, நான் நல்லா ரசிச்சேன். இப்ப நீங்க ரசிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபைட் பாருங்க. ராமலிங்கம், நான் டிஎஸ்பி சௌத்ரி பேசுறேன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். பரவாயில்ல சொல்லுங்க. ப்ளூ ஸ்டார் நைட் கிளப்ல உங்க பையனும் தம்பியும் குடிச்சிட்டு ஒரு பொண்ணுக்காக பெரிய கலாட்டாவே செஞ்சிருக்காங்க சார். உண்மையாவா? நான் நேர்ல போய் பார்த்தேன். நஷ்டம் எவ்வளவு சொல்றீங்கன்னா நான் கொடுத்துறேன். 25,000 ரூபாய் சாமான்களை உடைச்சு சேதம் பண்ணிருக்காங்க. என்ன பண்ண? ரெண்டு பேரையும் வான் பண்ணி அனுப்பியிருக்கேன். ரொம்ப நன்றிங்க.
சொசைட்டில உங்களுக்கு இருக்கிற நல்ல பேரை எடுத்துருவாங்க போல இருக்கு சார். அதனால நீங்களும் கொஞ்சம் வார்ன் பண்ணி வைங்க. சரிங்க, குட் நைட். ஏன் அப்பாவை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? ஏன் அவர் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நாங்க வேணும் சண்டை போடல, ஒரு பொண்ண காலி பசங்கன்றது காப்பாத்த போய் இப்படி ஆயிடுச்சு. ஓஹோ, இனிமே இது மாதிரி நெருக்கடி எல்லாம் தரமாட்டோம் அப்பா. நாங்க திருந்துட்டோம்ப்பா, எங்களை மன்னிச்சிருங்க. எங்களை மன்னிச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, பிளீஸ் எங்களை மன்னிச்சிருங்கப்பா. ஒரு வினாடி என்னையே நான் மறந்து சந்தோஷப்பட்டுட்டேன். ஆனா அந்த பொய்யான சந்தோஷத்தை கூட அனுபவிக்க விடாம தட்டி பறிச்சிட்டீங்களே, போக போகலாம். ராமலிங்கம் அமைதியா இருப்பான், டென்ஷன் ஆகாதே. கடவுளே, ஏன் இப்படி ஒரு தம்பியையும் மகனையும் கொடுத்து என்ன சோதனைப்பட்ட? ஒதுக்கவும் முடியாம ஒத்துக்கவும் முடியாம தவிக்கிறேன். அம்மா தாயி ஆலயம்மா, ராமலிங்கைய நல்ல சுகத்தோட இருக்கணும். சண்டை போட்டு பெரியவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இப்ப யாரும் அவரை பார்க்க முடியாது. அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணி அம்மன் பிரசாதம் கொண்டு வந்திருக்க, அத மட்டும் கொண்டு போய் கொடுத்துறங்க. எங்களையே உள்ள விட மாட்டேங்கிறாங்களே, நீ எப்படி போவ? கொண்டா கொடுத்துறேன். மறக்காம நித்தியில விபூதிய பூசிக்க சொல்லுங்க. பண்ணிரு. என்னையா? உனக்கு காச்சடிக்குன்னு சொன்னிய, தட்டைய கலட்டு. இந்த விபூதிய ஒரு பூச்சு பூசு, எல்லாம் சரியா போயிடும். போ. என்ன பஞ்சாபி, இப்ப படிச்சு காட்டுங்க. இந்த உயிர்ல என்ன எழுதியிருக்குன்னு இப்ப சொல்றேன். சொத்து பூராவும் அவருடைய தம்பி விஸ்வநாதன் உங்களுக்கு இல்ல. அதக்கப்படாதீங்க,
அவருடைய ஒரே மகனான விஜய் உங்களுக்கும் இல்ல. பின்ன யாருக்கு? ராக்காய்க்கு. வாட்? ராக்காய்க்கா? அந்த வேலை கிடைக்கா? அதுவும் ஒரு வருஷத்துக்குள்ள அவ உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டா தான் அந்த சொத்து அவளை போய் சேரும். இல்ல வள்ளலார் மடத்துக்கு தான் போய் சேரும். கொடுமை, நம்பிக்கை துரோகம். இனிமே அந்த ஆள் பணத்தை கூட பார்க்க மாட்டேன். புறப்புறா. சித்தப்பா என்னடா தயக்கம்? பெத்த பிள்ளைன்னு கூட நம்பாம யாரோ அநாத கழுதிக்கு சொத்தப்புறம் எழுதி வச்சுதான். அந்த பெத்தப்ப வேணுமா, இந்த சித்தப்ப வேணுமா சொல்லுடா. கொள்ளி வைக்கிற பிள்ளைய தள்ளி வச்சுட்டாரு. அவர் முகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன். வாச்சுதப்பா. நாலு பேர் மதிக்க முடியாது. அவரை கௌரவமா அனுப்பிச்சுட்டு நமக்குள்ள இருக்கிற விஷயத்தை பேசி தீர்த்துப்போம். வாங்க. கடைசியில் இவங்க உன்னை அனாதியாக்கிட்டு போயிடுவாங்க. இருக்க தரிசனமா தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன இங்க கூட்டி அந்தியா? பணத்துக்காக காத்திருந்த உறவு பாதியில போனாலும் உன் குணத்துக்காக மனச பறி கொடுத்தவன் உன்னை அனாதியா போக விட மாட்டேங்க அமலிங்கம். எங்க அண்ணன் செஞ்ச நியாயமா? நீங்களே சொல்லுங்க. உங்க பக்கத்துல பார்க்கும்போது நியாயம் இல்லதான், ஆனா உங்க அண்ணன் பக்கத்துல பார்க்கும்போது அதுல நியாயம் இருக்க. யார் பக்கம் பேசுறீங்கனே தெரியலையே. புரியும் புரியா பேசினா அத்தரப்பட மாட்டீங்களே. சொல்லுங்க. முதல்ல சொத்து யார் பேருக்கும் இல்லாம அறநிலையத்துக்கு போயிடக்கூடாது, அதை ஒத்துக்கிறீங்களா? உடனே தடுத்தாகணும். அது குறைய வழி ராக்காய் விஜய் இவங்க கல்யாணத்தை நடத்தியே ஆகணும். என்ன சொல்றீங்க? ஆத்திரப்படாதீங்க. அப்பத்தான் ராமலிங்கத்தினுடைய ஆத்மா சாந்தி அடையும். அவர் ஆத்மா சாந்தி அடையும், எங்க ஆத்மா அலையுமே. பொறுங்க. கல்யாணம் பண்ண உடனே சொத்து பூரா ராக்காய் கைக்கு வந்துடும். இல்ல அவ உயில இருந்து மாத்தி எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆஹா, அருமையான ஐடியா. நயந்து கேட்போம். முடியலனா மிரட்டி எழுதி வாங்கிடுவோம். இல்லன்னா ஆளைய க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆஹா, இப்பதான் நீ நம்ம ஆளுங்கிறத புரிஞ்சுகிட்ட. போக போக நல்லாவே புரிஞ்சுப்பீங்க. குறுக்கு புடி புடிச்சிட மாட்டேன். ஏன்னா ஒரு வக்கீலாச்சே. எங்க அண்ணன் செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் உங்களை இங்க கொண்டாந்து சேர்த்தது. அடுத்து என்ன செய்ய போறோம்? முதல்ல ராக்காயினுடைய பொசிஷன் என்னன்னு பாத்துருவோம். வாங்க.